ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு பனீர் டிஷ் தான் செய்ய போகிறோம். பனீர் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் பனீர் தான் ஒரு ப்ரோட்டீன், நல்ல ப்ரோட்டீன் அது. ஸோ பனீரை வச்சு தான் இன்றைக்கி வெஜிடேரியன்ஸ்க்கு ஸ்பெஷலான பனீர் பூர்ஜி பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பன்னீர் உங்களுக்கு தெரியும். பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் தேவைப்படும். அதோட மசாலா என்னென்ன தேவைப்படும்னு பார்க்கலாம். ஒரு 3 அனியன் தேவைப்படும், 3 தக்காளி தேவைப்படும். சின்ன அனியனாக இருந்தால் 3 எடுத்துங்க, ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 2 கூட போதும். ஸோ அதை டிபெண்ட்ஸ் அந்த சைஸ், அதை பொறுத்தது. 3 தக்காளி தேவைப்படும். அதோட சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா பவுடர், கசூரி மெத்தி அண்டு டர்மரிக் பவுடர், அதோட க்ரீன் சில்லிஸ், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் தேவைப்படும். ஒரு அரை டு 1 ஸ்பூன், அதாவது டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர். அண்டு ஒரு நான் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக கசூரி மெத்தி போடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரை ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், 2 க்ரீன் சில்லிஸ் அண்டு 1 சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா பவுடர். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இதோட சால்ட்டு, ஆயில் இதெல்லாம் தேவைப்படும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இருக்கும் இது நேச்சுரல் பன்னீர் வந்து 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம, நீங்கள் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் முதலே எடுத்து வெளியில் வச்சுருங்க. இது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் இந்த டிஷ்ஷுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பன்னீர் பூர்ஜி செய்கிறதுக்கு முதல்ல நல்லா ஆயில் விட்டுக்கிறோம். ஆயில் விட்டுட்டு ஆயிலில் சீரகம், நல்லா 1 ஸ்பூன் சீரகம் போடணும். என்கிட்ட ஷாஜீரா இருக்குது, ஷாஜீரான்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வாசம் நல்லாயிருக்கும். அதுவும் போடு. அதோட கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம், மூணுமே போடுறோம். போட்டுட்டு இப்போ அனியன், இங்கே பாருங்கள், நான் இந்த சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டேன், அதை போடுறேன். அனியன் சாப் பண்ணதை போட்டு வளர்க்குறோம். கட் பண்ணிக்கேன். நம்ம டொமேட்டோவும் சாப் பண்ணிட்டோம், இதையும் இப்போ கிரேவியில் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இதோடே நம்ம சால்ட் போட்டு வதக்குறோம். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் முதல்ல போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா நம்ம லாஸ்டில் போடணும், அது இப்போ போட வேண்டாம். இது வந்து மல்லி பவுடர், சாரி, நான் பச்சை மிளகாயும் போடணும், போட மறந்துட்டேன்.
இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதாவது சாப் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவை போடுறோம். இப்போ வந்து இந்த டொமேட்டோ நல்லா வேகணும், இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வேக வைப்போம். ஓகே, இப்போ பாருங்கள். சாரி, நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன், அதை எடுக்க மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் தக்காளி, இப்போ தக்காளி வந்து எண்ணெய் காக்கி வர வரைக்கும் மூடி வேக வைக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம வந்து பனீரை க்ரம்பிள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம 200 கிராம் பனீர் எடுத்துருக்கோம், அதை வந்து க்ரம்பிள் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம க்ரம்பிள் பண்ணி வச்சுக்குவோம். சும்மா கையால் இப்படி உதுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பனீர் வந்து ரொம்ப ஈஸியாக வெந்துடும், ஸோ அது போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை. ஸோ எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு பனீர் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு நம்ம ஆஃப். ஓரளவு நல்லா டொமேட்டோவில் எண்ணெய் கக்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா, கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம்ல, அதை போடுறோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருதுத்து வச்சுருக்க பனீரையும் அதோட போட்டுறோம். பன்னீர் போட்டு கொஞ்ச நேரம் வெந்தோன்னா நம்ம இப்போ வந்து கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கோம்ல, கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கத க்ரஷ் பண்ணி போட்டுருவோம். இப்போ லாஸ்டில் இதுக்கு மேலே கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதில் பட்டர் நம்ம ஆரம்பத்தில் போடல, பட்டர் போட்டு தாளிச்சிருந்தா இப்போ கூட போட தேவையில்லை. நான் பட்டர் லாஸ்ட்டில் கொஞ்சம் போடுறேன், அவ்வளோதான். பட்டர் போட்டு கிளறிடலாம். அது வந்து அந்த ஒரு ஸ்வீட்டிஷாக ஒரு நார்த் இண்டியன் டச் கொடுக்கும், லைட் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும் அந்த பட்டர். அதனால் அதை லாஸ்ட்டில் போட்டு கிளறிடுறோம், அவ்வளோதான். அவர் டேஸ்டி ஹெல்தி பனீர் பூர்ஜி இஸ் ரெடினோ. இது சப்பாத்தி
பூரிக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ டேஸ்டி, ஈஸி, ஹெல்தி ஆல்சோ, ப்ரோட்டீன் ரிச். இதை நம்ம பன்னீர் பூர்ஜி செஞ்சிட்டோம். இது வந்து ரொட்டி, சப்பாத்தி, பூரி அதோட ஒன்றாலும் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தியோட சர்வ் பண்ண போகிறேன், மசாலா சப்பாத்தியோட சர்வ் பண்ண போகிறேன்.